மயிலாபுரம் அருகே துணிவு திரைப்பட பாணியில் மீண்டும் வங்கி கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் பாலிடெக்னிக் மாணவர் என்பது தெரிய வந்துள்ளது. அலங்கியம் கனரா வங்கியில் நடந்தது என்ன? பொங்கலுக்கு வெளியான துணிவு திரைப்படம் வங்கி கொள்ளையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படமாகும். அதை பார்த்த ரசிகர் ஒருவர் அதே பாணியில் திண்டுக்கல்லில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் கடந்த 24ஆம் தேதி கொள்ளையடிக்க முயன்றார். காலை நேரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகம் இருக்க மாட்டார்கள் என கருதி கையில் மிளகாய்பொடி மற்றும் பெப்பர் ஸ்ப்ரேயுடன் உள்ளே நுழைந்த அவர் வங்கி பணியாளர்களை மிரட்டி கொள்ளையடிக்க முயன்றபோது வசமாக சிக்கிக் கொண்டார். துணிவு பட ஸ்டைலில் மீண்டும் ஒரு கொள்ளை சம்பவம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே நடந்துள்ளது. தாராபுரம் அருகே உள்ள அலங்கியம் கிராமத்தில் கனரா வங்கி உள்ளது. அதன் ஊழியர்கள் நேற்று காலை 10 மணியளவில் வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டிருந்தனர். மதியம் 12:54 மணியளவில் அங்கு வந்த அடையாளம் தெரியாத இளைஞர் ஒருவர் திடீரென வெடிகுண்டை கண்ணாடியில் மாட்டிவிட்டு துப்பாக்கி மற்றும் கத்தியை காட்டி வங்கியில் இருந்தவர்களை மிரட்டி கொள்ளையடிக்க முயற்சித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த வங்கி ஊழியர்கள் செய்வதறியாது திகைத்தனர். அப்போது கொள்ளையன் கையில் வைத்திருந்த கத்தி கீழே விழுந்து விட்டது. அதை அவர் எடுக்க முயற்சி செய்தபோது வங்கியில் இருந்த முதியவர் ஒருவர் தம்மிடம் இருந்த துண்டை போட்டு திருடனை இந்தியன் தாத்தா ஸ்டைலில் மடக்கி பிடித்துள்ளார். இதையடுத்து மற்றவர்களும் விரைந்து செயல்பட்டு கொள்ளையனை சிறைபிடித்துள்ளனர். அது தொடர்பான CCTV காட்சி வெளியாகியுள்ளது. வங்கியில் சிறை வைக்கப்பட்ட கொள்ளையன் குறித்து அலங்கியம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் விரைந்து சென்று கொள்ளையனை கைது செய்தனர். அவரிடம் இருந்த துப்பாக்கி, கதவில் மாட்டிய குண்டு ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அவை அனைத்தும் போலி என தெரிய வந்தது. பிடிபட்ட இளைஞரிடம் நடத்திய தீவிர விசாரணையில் அவர் அலங்கியம் காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த 19 வயது சுரேஷ் என்பதும் தனியார் பாலிடெக்னிக்கில் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர் என்பதும் தெரிய வந்தது. சமீபத்தில் வெளியான நடிகர் அஜித் நடித்த துணிவு படத்தை பார்த்து அதில் வருவது போன்றே தனி ஒரு நபராக வங்கியில் நுழைந்து கொள்ளையடிக்க முயன்றதாகவும் அதற்காக ஆன்லைன் ஆப் மூலம் பொம்மை துப்பாக்கி மற்றும் போலி டைம் பாம் ஆகியவற்றை வாங்கியதாகவும் கைதான சுரேஷ் போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார். வங்கி மேலாளர் சுகந்தி அளித்த புகாரின் பேரில் சுரேஷை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். துணிவு திரைப்படத்தை பார்த்து கொள்ளையடிக்க முயன்ற மாணவரை இந்தியன் தாத்தா ஸ்டைலில் மடக்கி பிடித்த முதியவரை அனைவரும் பாராட்டினர். துணிவு படம் வெளியான 25வது நாளில் அரங்கேறிய 2வது கொள்ளை முயற்சி சம்பவம் இதுவாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.